நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இது வந்து முக்கிரட்டை கீரை. இந்த கீரை எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை விரிவாக சொல்கிறேன். இந்த கீரை எல்லா இடத்துலையும் இருக்கும். வீட்டு பக்கத்தில் நீங்கள் எந்த வித விதையும் போட தேவையில்லை. இது தானாக வரக்கூடிய கீரை. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக இது பூமியிலேருந்து விளைகிறது. இது இந்த முக்கிரட்டை கீரை வந்து இந்த சுவாச பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க இது முக்கியமாக அவங்க இது சாப்பிட்லாம். ப்ளஸ் அதே போல் இரத்த சோகை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இவங்களும் இந்த கீரையை வந்து கூட்டாகவோ பொரியலாகவோ சேர்ந்து சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த கீரை வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கிட்னி ப்ராப்ளம் வந்து ஸ்டேஜ் லெவலுக்கு போயிட்டு அவங்க டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இது அவசியமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிட்னி ப்ராப்ளம் குறையும். நீங்கள் வந்து எந்த நெட்டில் எந்த இதில் இருந்தால் கூட நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கீரை வந்து எல்லா இடத்துல கிடைக்கிற கீரை தான். நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்லை. முக்கிரட்டை கீரை இந்த கீரையோட பேர். எங்களுக்கும் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் நாங்கள் இது வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த டேஸ்ட்டு வந்து செம்மையான டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இது சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா கூட என் வீட்டுக்கிட்ட வந்து கேளுங்கள். நான் என் வீட்டாண்ட நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு பறிச்சு தரேன். தயவுசெய்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயாலிசிஸ் போகிறவங்க வாரத்தில் 3 நாள் இது கூட்டாக பொரியலாக செய்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். வாழ வைப்போம் இயற்கை விவசாயத்தை. நன்றி, வணக்கம்.